ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுங்கூட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்த கேள்விக்கான பதில் தான் வந்துட்டு இன்றைக்கி கொடுக்க போகிறோம். ஸோ என்ன அந்த கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இக்னோவை பற்றி நான் வந்துட்டு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இக்னோவில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய எம்ஏ கோர்சஸ் அண்ட் எம்எஸ்சி கோர்சஸ் பிஜி கோர்சஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கமெண்ட் வந்துச்சு. ஸோ அந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளை தான் இந்த வீடியோ. ஸோ அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்சி சைக்காலஜி இன் இக்னோ இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ரிப்ளை தான் இந்த வீடியோ. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா துணுக்கு முட்டை. ஸோ இதில் எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிட்டு அப்படியே நம்ம அந்த ரிப்ளையை பார்த்துடலாம் வாங்க. ஸோ இக்னோ அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு யூஜி ஆர் பிஜி ஏதாவது படிக்க போகிறீங்க, டுவெல்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு காலேஜ் போக விருப்பம் இல்லை, வேலை பார்த்துட்டே படிக்க போகிறீங்க அப்படின்னா ஓப்பன் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகனைஸ்டாக இருக்கக்கூடிய இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டி, அதுதான் இக்னோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இக்னோவில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா யூஜி கோர்சஸ் பிஜி கோர்சஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு எம்எஸ்சி சைக்காலஜி படிக்க போகிறீங்க அப்படின்னா இக்னோவில் வந்துட்டு இருக்குது. ரெண்டு மோட்லேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது, டிஸ்டன்ஸ்லேயும் இருக்குது, ஆன்லைன் மோட்லேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ சாதாரணமாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிஜி கோர்சஸ் அப்படிங்கிறது, அதாவது எம்ஏ கோர்சஸ் எம்எஸ்சி கோர்சஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கும். பட் இந்த இக்னோவில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த எம்எஸ்சி சைக்காலஜி கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு மூணு வருஷத்தில் இருக்குது, த்ரீ இயர் டியூரேஷனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஆறு செமஸ்டர், ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்க அப்படின்னா இந்த செமஸ்டர் எக்ஸாம் அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த எம்எஸ்சி சைக்காலஜிக்கான இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமஸ்டருக்கு வந்துட்டு 12,000 வந்துட்டு வருது இக்னோ யூனிவர்சிட்டியில். ஸோ ஒரு ஆறு செமஸ்டருக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் இன்னும் ஒரு ஒன் இயருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், நாலு இயருக்குள்ளே வந்துட்டு முடிச்சாகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கான அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இக்னோ வெப்சைட்டில் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்க வந்துட்டு நம்மளுடைய க்ரிட்டீரியாஸ்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ நம்ம யூஜியில் வச்சுருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்ஸை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அட்மிஷன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் சென்டர்ஸ் அப்படிங்கிறதுமே நம்மளுக்கு வெப்சைட்டில், இக்னோ வெப்சைட்டில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இக்னோ வெப்சைட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய எக்ஸாம் சென்டர், எங்கள் ஸ்டடி சென்டர் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆறு செமஸ்டரில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைக்காலஜி சப்ஜெக்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ நார்மலாக வந்துட்டு நீங்கள் பிஎஸ்சி சைக்காலஜி முடிச்சிருந்தாலோ நீங்கள் வந்துட்டு எம்எஸ்சி சைக்காலஜி முடிக்கலாம். பட் பிஎஸ்சியில் வேறு ஏதாவது எந்த ஒரு குரூப் நீங்கள் எடுத்திருந்தாலும் எம்எஸ்சி சைக்காலஜி அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கலாம். இனி டிகிரி வந்துட்டு நீங்கள் எம்எஸ்சி சைக்காலஜி அப்படிங்கிறது எடுக்கலாம், எம்ஏ சைக்காலஜி அப்படிங்கிறது எடுக்க முடியாது. அதுக்கு நம்ம பிஏ சைக்காலஜி பிஏ கேடரில் ஏதாவது முடிச்சிருந்தோம் அப்படின்னா எம்ஏ சைக்காலஜி எடுக்கலாம். ஸோ பிஏ முடித்தவங்க எம்எஸ்சி எடுக்கலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடியாது. பட் பிஎஸ்சி முடித்தவங்க எம்எஸ்சி எடுக்கலாம், பிஏ முடித்தவங்க எம்ஏ சைக்காலஜி அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ இங்கே நம்ம இக்னோவில் நம்ம நேராக போய் படிக்க போகிறோம், இல்லை சில காலேஜஸில் வந்துட்டு தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆல் இந்தியாவில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9 பெஸ்ட்டான காலேஜஸில் வந்துட்டு இக்னோவில் இருந்து இந்த எம்எஸ்சி சைக்காலஜி அப்படிங்கிறது நீங்கள் படிச்சுக்கலாம். எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயின் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் எனர்ஜி ஸ்டடீஸ், சிக்கிம் மணிப்பால் யூனிவர்சிட்டி, குவேம்பு யூனிவர்சிட்டி, கர்நாடகா ஸ்டேட் ஓப்பன் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, பஞ்சாப் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி, பிட்ஸ் பிலானி யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பை. ஸோ இந்த 9 இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இக்னோவால் இந்த எம்எஸ்சி சைக்காலஜி கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல்கெலாம் எங்கே சார் போக அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அவங்களே வந்துட்டு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க, இஜியான் கோஷ், IGNOU இந்த வெப்சைட்டில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே நேமில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு இருக்குது, IGNOU அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்டும் அண்ட் தென் ஆப்பும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்குது. அதில் போயிட்டு நமக்கான தேவையான மெட்டீரியல் வந்துட்டு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே படிக்கிறதுக்கு இக்னோவில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் ஸ்காலர்ஷிப் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அண்டர் ட்ரஸ்ட் ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்காலர்ஷிப்பு, ரெண்டாவது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப்
நேஷ்னல் ஃபண்ட். ஸோ இப்படி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் ஸ்காலர்ஷிப் வந்துட்டு கொடுக்குறாங்க. யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்களோ அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி கேர்ள் சைல்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது பெண் குழந்தைகளுக்கு வந்துட்டு நிறைய இந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த எம்எஸ்சி சைக்காலஜி முடித்தால் என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டு, அப்புறம் கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்டர், கிளினிக்கல் ரிசர்ச்சர், கவுன்சிலிங், டீச்சிங், சைக்கோ தெரப்பிஸ்ட்டு, ப்ராக்டிஷனர், ஆர்ட் தெரப்பிஸ்ட், கிளினிக்கல் சோஷியல் ஒர்க்கர், சைக்காட்ரிஸ்டோடைய நர்ஸு. ஸோ இப்படிலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது எடுக்கலாம். ஸோ இக்னோவில் படித்தா வேல்யூவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இக்னோவில் படிச்சிங்கன்னா வேல்யூ இருக்குது. பிகாஸ் இட் இஸ் எ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகனைஸ்டான ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டி. ஸோ நீங்கள் எங்கே படித்தாலும் உங்களுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அது எதை கொண்டு அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டேலண்ட், உங்கள் திறமை, நீங்கள் எந்த லெவலுக்கு அந்த நாலேஜ், அந்த சப்ஜெக்ட் நாலேஜஸ் அப்படிங்கிறது வச்சுருக்கீங்க. ஸோ இதை பொறுத்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது அமையுது. ஸோ இந்த எம்எஸ்சி சைக்காலஜி முடிச்சுட்டு ஸோ இந்த ஜாப்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வருஷத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7-8 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்களே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்துட்டு உங்களுக்கான வேலைவாய்ப்பை வந்துட்டு உருவாக்கிக்கலாம். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் உருவாக்கிக்கலாம். ஒரு கவுன்சிலிங் சென்டர் போடலாம். ஸோ எனி அதர் ஸ்டடி எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டுக்குள்ள நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்புகளை போகலாம். பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த சைக்காலஜி, எம்எஸ்சி சைக்காலஜி முடித்தால் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்எஸ்சி சைக்காலஜி. இக்னோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இக்னோ வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா எல்லா விதமான இன்ஃபர்மேஷனையும் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இதை பற்றியான தகவல்கள் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சோஷியல் மீடியா வெப்சைட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் லிங்கில் வந்துட்டு கொடுத்துருக்கேன். லிங்க்லாம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி என்கிட்ட கேளுங்க. இல்லை இந்த இக்னோவோடைய வெப்சைட் அட்ரஸுமே வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 2022-23 அட்மிஷன்ஸ், ஆன்லைன் எஜுகேஷன்ஸுக்கான அட்மிஷன்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனில் இருக்குது. நீங்கள் இக்னோவில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது போல தான் இந்த தகவல்கள் எல்லாமே வந்துட்டு இப்போ இந்த வீடியோவில். ஸோ இன்னும் மேலும் தகவல்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்துட்டு. நம்முடைய சேனல் பேஜஸ் அப்புறம் சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, செக் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன தகவல்கள் வேணுமோ கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச தகவல்களை உங்களுக்கு வீடியோவும் கொடுக்குறேன், நான் வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளையும் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் சில தகவல்களோட எஜுகேஷன் ரிலேட்டட் நியூஸ் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட டீட்டெயில்ஸோட வரேன். அது வரைக்கும் நன்றி.